ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் இன் கெனடா தாங்க பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் முன்னாடி நாள் ஈவினிங்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா ஒரு சின்ன ப்ரீ ப்ரிப்ரேஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷூலாம் லேபிள் பண்ணணும், என்னென்ன ஐட்டங்கள் நம்ம கொடுத்து விட்றோமோ எல்லாமே லேபிள் பண்ணி கொடுக்கணும். மற்றது எல்லாமே நான் பண்ணிட்டேன், இந்த ஷூ மட்டும் இன்னும் லேபிள் பண்ணல. ஸோ இந்த லேபிள் வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து அவர் ப்ரீ ப்ரைமரி படிக்கும் போது வாங்கினது. அதாவது அவர் ப்ரீ ப்ரைமரி முடித்து ப்ரைமரி இப்போ கிரேட் ஒன், 3 வருஷத்துக்கு வந்து யூஸ் ஆகிடுச்சு. இன்னமுமே மிச்சம் இருக்கும் போல இருக்குது, நெக்ஸ்ட் இயருக்கும் வரும். ஸோ இதில் இருக்க இந்த சர்க்கிள் ஸ்டிக்கர் இருக்குல்ல, அதுதான் வந்து நான் மோஸ்ட்லி ஷூக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். யூஸ்வலி இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப், இதில் எழுதிட்டு ஒரு லேபிள் மாதிரி இருக்கும். நம்ம அதை ஒட்டி விட்டுட்டோன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷூவில், வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸு, அப்புறம் நம்ம பேக் எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நான் ஷூவில் இப்போ வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். இதை 2 ஹாஃபாக கட் பண்ணி நான் 2 ஷூலையும் வந்து ஒட்டுவேன். ஸோ தட் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் முடிகிற வரைக்கும் இது பியவே பியாது, அதுதான் மெயின் ரீசன். ஸோ ஷூ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே ஸ்கூல் எப்படி போகுது அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். It's my first day of school. Yay! என்ன கிளாஸ் போறீங்க இன்னைக்கு? Grade 1. Okay, வாங்க. Grade 1 Miss Banks. So, ஈஸ்வர் ரெடி ஆயிட்டாரு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு. எல்லா நியூவாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரெடி ஆகிட்டாரு. ஓகே, எஸ் ஓகே. பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ரோசன் தான் அவருக்கு பிடிச்சது. சுடுதா? சரி, போய் உட்காந்து ஆஃப் பண்ணி சாப்பிடுங்க, போங்க. அண்ட் இந்த டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டு நான் வாங்கி வச்சிட்டேன். நான் லாஸ்ட் இயர் வீடியோலே காமிச்சிருப்பேன். லாஸ்ட் இயர் வந்து இது வால்மார்ட்டில் கிடச்சிச்சு, அப்போவே வாங்கி வச்சாச்சு. ஸோ இதில் ஒன் சைட் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் இருக்கும், இன்னொரு சைட் லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் இருக்கும். நம்ம நார்மல் சாக் போர்ட் மாதிரி தான் எழுதணும். ஸோ எழுதி நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த வருஷம் இவருக்கான லஞ்ச் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். லாஸ்ட் இயர் வாங்கினதே தான், இந்த வருஷம் புதுசாலாம் வாங்கலை. ஸோ நம்மளோட பிளானட் லஞ்ச் பாக்ஸ் தான். உள்ளே அப்படியே தனியாக ஸ்பூன் வைக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் வெளியே தனியாக நம்ம ஸ்நாக் இதில் வச்சுக்கலாம், பாட்டில் இங்கே வச்சுக்கலாம். ஸோ இந்த லஞ்ச் பாக்ஸ் தான் இந்த வருஷத்துக்கும். ஸோ இன்னைக்கு லஞ்ச் எல்லாமே வந்து ஈஸ்வர் கேட்டது தான் பண்ணியிருக்கோம். ஸோ சிக்கன் நக்கெட்ஸ் அவருக்கு லஞ்சுக்கு, அப்புறம் ஆப்பிள், அப்புறம் அவருக்கு ஒரு சாக்லேட். ஸோ லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இந்த டைம் ஸ்நாக்குக்கு வந்து இந்த நியூட்ரலாகோ இருக்கும், இந்த பிரெட் ஸ்டிக்ஸோட அது வந்து கேட்டிருந்தார். ஸோ ஸ்நாக்குக்கு இதுவும் யோகட்டும் தான் ஸ்நாக்கு. ஸோ லஞ்ச் அவ்வளோதான் ரெடி. அண்ட் ஸ்நாக்கு இந்த யோகட் இருக்கு. பின்னாடி போவாத, ஒரு கையில் வைக்க முடியலடி. அவ்வளோதான் ஸ்நாக் அண்ட் லஞ்ச், அவ்வளோதான் சாப்பிடுவாங்க. இதுக்கு மேலே பசங்க சாப்பிட மாட்டாங்க, என்ன கொடுத்தாலும் திருப்பி வீட்டுக்கு தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டேன்றதுனால ஃபுல்லாக ஸ்நாக் வந்து இந்த மாதிரி போயிருக்கு. இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸு இல்லை ஏதாவது கொடுப்போம். ஸோ இன்றைக்கி அவ்வளவு தான். லஞ்ச் பேக் ரெடி. பேசிக் டே ஸ்பூன் வைக்க மறந்துட்டேன், ஸ்பூன் அண்ட் ஃபோக் வச்சாச்சு. அண்ட் இந்த லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேக்னட்ஸ் வந்து வரும் மேலே. இவன் வாங்கின தீம் வந்து இந்த இது என்ன தீம், ஆஸ்ட்ரோநாட் தீம். ஸோ அதனால் ஆஸ்ட்ரோநாட் போட்டு இருக்கோம்.
என்ன தீம் வாங்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மேக்னெட் மட்டும் கொடுத்துட்டாங்க. அண்ட் இதில் இந்த நேம் நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஸோ ஈஸ்வர் நேம் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் டேக் பண்ணல, அதுக்கு தான் நேம் டேக் வந்து எல்லாத்துலேயும் போட்டிருப்பேன். ஸோ அவ்வளவுதான், லன்ச் பேக் ரெடி, பிளானட் பாக்ஸ். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் பேண்ட்டு ஒன்ஸ் ஒரு செட்டு வந்து ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் வந்து வச்சுருக்கேன். இன்றைக்கி மழை இல்லை, பட் மழை பேஞ்சிச்சு அப்படின்னா ரெயின் பேண்ட் போட்டுட்டு போய் விளையாடுவாங்க வெளியே, அதுக்காக. ஸோ இவ்வளோதான் இவங்க ஸ்கூல் பேக்கில், லன்ச் பேக் வைக்கணும் அண்ட் ரெயின் பேண்ட் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு. ஸோ அவ்வளோதான், இந்த வருஷம் இந்த பேக் தான் எடுத்துகிட்டு போகிறாரு. லாஸ்ட் இயர் பேக்கே வீணாக போகாமல் தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு சேஞ்சுக்காக இதில் இங்கே டேக் பண்ணியிருக்கேன் நேம். ஷூ வந்து இது வீட்டிலேருந்து போட்டுட்டு போகிற ஷூ, அண்ட் இது வந்து இன்டோர் ஷூ. இதை பேக் பண்ணி பேக்கில் வைக்க போகிறேன். அவர் அவங்க பாட்டி தாத்தா கிட்டலாம் பேசிகிட்ருக்காரு. இங்கே ஒருத்தர் பாருங்க. ஸோ ரெடி ஆயிடுச்சு நியூ ஷூ. சாப்பிட்டு ஷூ போட்டிருக்கான். இரு இருக்கண்ணா இருக்கண்ணா, எந்திரு ஏஞ்சு நெல்லு பார்ப்போம் கரெக்டாக இருக்கான்னு. வா க்யூட்டாக இருக்கடா, ஒரு ட்ரெஸ் இதே மாதிரி இருக்கு. அப்போ அந்த ஆக்டோபஸ் ட்ரெஸ் இருக்கு, அது போட்டு விட்டுறணும். ஸோ 12 to 18 மந்த் எல்லாம் ஒரே ட்ரெஸ்ஸாக வச்சுருப்பாங்க. சிலது லூஸாக இருக்கும், சிலது கரெக்ட் சைஸாக இருக்கும். இப்போ தான் இவருக்கு இது பத்துது. அண்ணா ரெடி ஆயிட்டாங்க. ஹாப்பி இஷு. என்ன கிரேட் போறீங்க? கிரேட் 1. கண்ண நல்லா திறந்து பாருங்க ஒரு நிமிஷம். ஸ்மைல். எல்லாமே உன் பேக்ல வச்சுட்டேன். கொஞ்சம் டைட்டா இருந்தா லூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இயருக்கு பேக் டைட் பண்ணி வச்சிருந்தது. இந்த பேக் மோஸ்டா வந்து நான் யூஸே பண்ணல. எங்கேயாவது வெளில போனா சும்மா ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணது. அப்படியே புதுசா இருக்கும். ஸோ அவ்வளோதான் அவருக்கு இந்த இயர் பேக். ஆக்சுவலாக அந்த பியூமா பேக் வாங்கி வச்சோம், ஆனால் அது வந்து ரொம்ப பிக்காக இருக்குது. இதுதான் இவருக்கான கரெக்ட் சைஸ், அதனால இதை யூஸ் பண்ணட்டும் இந்த வருஷம் கொடுத்தாச்சு. ஓகே ஓகே, ஹாப்பி ஓகே. எல்லாம் வச்சுட்டு கடைசியாக தண்ணி கொடுக்க மறந்துட்டோம். அவரோட தண்ணி பாட்டில் தான். அவரை ஸ்கூல்ல விடுறதுக்கு நாங்க மொத்த ஃபேமிலியும் கிளம்பியாச்சு. இந்த ஏரியாவே இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா கும்பலா இருக்கு. இத்தனை நாள் வந்து இம்புட்டு கார் வரவே வராது. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டேன்றதுனால இனிமேல் இந்த ஏரியா அப்படியே கும்பலா தான் இருக்கும் எப்போதும். எப்படி வெயில் அடிக்குது காலையிலேயே. பார்க்கிங் ஃபுல்லாக இருக்கு, எல்லாம் ரோட் சைட் பார்க்கிங் தானா, எல்லாம் பயங்கர ஃபுல்லாக இருக்கு. எல்லாம் வந்து வந்து விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஸ்கூல் எப்படி கும்பலா இருக்கு பாருங்க. இதான் இவரோட ஸ்கூல். ஸோ பார்க்கிங்கே கிடைக்கல, இன்னொரு ரவுண்ட் வந்துகிட்டு இருக்கோம். இப்போ பார்க்கிங் தான்
இருடா ஒரு நிமிஷம் தான். அம்மா என்னம்மா? ஹலோ ஹலோ ஹலோ. அம்மா பாட்டுலாம் போட்டு வச்சிருக்காங்க. அப்படியா? லாஸ்ட் இயர்லாம் பாட்டு போடல. வாங்க உள்ள கூட்டு போறாங்க எல்லாம். எக்ஸாக்ட் டைத்துக்கு வந்திருக்கோம். ஒரு ஒரு கிளாஸ் தான் உள்ள போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஈஸ்வர் போயிட்டார் ஆல்ரெடி. இல்லை அவங்க ப்ரீ ப்ரைமரி அண்ட் ஃபர்ஸ்ட் கிரேட் மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம் கிளாஸ் ப்ரைமரி யா ப்ரைமரியும் ஃபர்ஸ்ட் கிரேடும் கலந்துருக்காங்க அவங்க கிளாஸில். அவங்க தான் பிரின்ஸிபல். ஈஸ்வரை ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு வீட்டுக்கு ஆல்மோஸ்ட்டு. இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பணும், பட் பார்க்கிங்க்கு ரெண்டு ரவுண்ட் அலைஞ்சோம், அதுலேயே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இல்லைன்னா கொஞ்சம் வந்து சீக்கிரம் போயிருந்துருக்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் டார்கெட் பண்ணது 8:00 அங்கே இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோடலாம் கொஞ்சம் பேசி விளாடுவான்னு பிளான் பண்ணோம். பசங்க யூஸ்வலாக வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல லேட் பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் லேட் ஆச்சு. அப்புறம் பாட்டி தாத்தா கூட எல்லாம் கொஞ்சம் பேசிட்டு இருந்தாரு. சரின்னு 8:10 வீட்டிலேருந்து கிளம்பணும், பட் அங்கே போய் பார்க்கிங் கிடைக்காம ரெண்டு ரவுண்ட் அலைஞ்சு எக்ஸாக்ட் டைத்துக்கு நான் போயிட்டோம். இந்த ஸ்கூல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்னு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, பார்க்கிங்கே கிடைக்காது, ரெண்டு தெரு தள்ளி போய் நிறுத்திட்டு வர மாதிரி. ஆமா, எல்லாருமே கார்ல வருவாங்க. இங்க வந்து பார்க்கிங் ஸ்கூலுக்குன்னு பிளான் பண்ணல அவங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு அவங்களுக்கு எல்லாம் மட்டும் உள்ள இருக்கு. நம்ம டிரைவ் ஆஃப் அதாவது டிரைவ் பண்ணி போய் இறக்கி விட்டு வரலாம். யா டிரைவ் த்ரூ மாதிரி போயிட்டு இறக்கி விட்டுட்டு நம்ம வரலாம். பட் ஃபர்ஸ்ட் டேன்றதுனால பார்க் பண்ணிட்டு போய் பார்த்துட்டு வரலாம்னு நினைச்சோம். பட் எக்ஸாக்ட் ஆயிட்டு போயாச்சு. கரெக்டாக அவங்க கிளாஸ் டோர் கிட்ட நின்று உள்ள போக போறாங்க, போய் விட்டுட்டேன். அவங்க பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வந்து போயிட்டாரு உள்ளார. அவரை ஹாப்பி. இதுக்கப்புறம் வந்துதான் கதை கதையா சொல்லுவாரு மதியம் என்னாச்சு ஸ்கூல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ நான் அப்போ உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ இந்த டே எப்படி போகுது அப்படின்னு அப்படியே உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மெயில் செக் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு மெயில் பாக்ஸிங் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். எப்படி இருந்துச்சு ஸ்கூலு? என்ன சொன்னாங்க? மண்டேனா மியூசிக் அண்ட் ஜிம் இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, லைப்ரரி போனீங்களா இன்னைக்கு? ஹவ் டு கேட்ச் அ மான்ஸ்டரா? ஓகே சரி சரி. அப்புறம் இந்த இயர் ஒரு புது பேக் கொடுத்தாங்களா? எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரா? உனக்கு இந்த கலர் கொடுத்தாங்களா? ஓகே. அப்புறம் லஞ்ச் சாப்பிட்டீங்களா? லஞ்ச் சாப்பிடல, பட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். ஏன் லஞ்ச் சாப்பிடல? டைமே இல்ல. ஏ ஷோவே போடல. நான் போடல ஷோவே. என்ன ஷோ? லஞ்ச் டைம்ல ஒரு ஷோ பார்க்கோ.
உனக்கு லஞ்ச் டைம் கொடுத்தாங்கன்னா அந்த டைம்ல சாப்பிடணும். ஓகே, மூணு நக்கெட்ஸ் போயிருக்கு, சாக்லேட் போயிருக்கு, ஆப்பிள் அப்படியே இருக்குது. சாப்பிட்டுட்டு இப்போ ஆப்பிள் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேவா? So like once you were scared like scared, happy, love, and like that, what were you like once you came to school? I was gonna love school, so I just would learn. அப்புறம் என்ன நடந்துச்சு ஸ்கூலில்? இன்னைக்கு என்ன கிளாஸ் எடுத்தாங்க? லைப்ரரி போனீங்க, அப்புறம் என்ன பண்ணீங்க ஸ்கூலில்? மியூசிக் போனோம், மியூசிக் டீச்சர் நியூ பண்ணிட்டாங்க. நியூ மியூசிக் டீச்சரா? திஸ் இஸ் வெல்கம். அதர் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அப்படியா? எனக்கு தெரியும் எந்த ஸ்கூல். வேற என்ன கிளாஸ் நடந்துச்சு இன்னைக்கு? மேத் பண்ணோம், ஒரு நியூ மேத் கேம். நம்ம ரேஸ் பண்ணோம். So somebody roll panna two people partner appo example two people inge irukanga appo dice roll pantanga appo rendu per dice pantangala appo yaar highest avanga da appo or cousin sheet whoever gets to school first wins. Okay. So you just color a square. அவ்வளோதான் நடந்துச்சு அன்னைக்கு. லைப்ரரி, மியூசிக், மேக்ஸ், ரைட்டிங் வந்துச்சா? ஆமா. ஓகே. And then new there was Lego because there was a big box just with that purple box. இப்போ எந்த கிளாஸ் ரூம்ல இருக்கீங்க? மிஸ் பேங்க்ஸ். அதுதான் எங்க இருக்கு அந்த கிளாஸ் ரூம்? முன்னாடி நீங்க இருந்த கிளாஸ் ரூம் மம்மி வந்து பாத்துக்கேன். இப்ப இது மாதிரி இருக்குமா? அங்க ஒரு டைனி சேர் இருக்குது. அப்புறம் நிறைய கபோர்ட் இருக்குது அங்க. அப்புறம் டீச்சர் டெஸ்க் அந்த கோர்னர்ல இருக்குது. விண்டோ கிட்ட. அப்புறம் வேர்ல்ட் வால் இல்ல. Word wall இல்லையா? சோ நம்பர் சவுண்ட் அவுட் பண்ணோம். ஒரு டீச்சர் கேக்கணும். லாஸ்ட் இயர் நீங்க பிரைமரியில இருந்தீங்க இல்ல, அதனால அப்பவே முடிஞ்சிச்சு. இப்ப நீங்க கிரேட் 1. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்தாங்களா? இல்ல. சோ லைக் அது ஜாப் நோனா ஒரு மோஜி ட்ரை பண்ணா பட் அது வர்க் அவுட் இல்ல. சோ நான் மோஜி மேன் பண்ணேன். யார் யாரெல்லாம் வந்தா இந்த கிளாஸ்க்கு உன் ஃப்ரெண்ட்ஸ்? ஆர்ஃபர், லியாம், ஆர்ஃப், ஹண்டர், அப்புறம் ஹேலி, ஜாகரி வந்தான் என்னோட கிளாஸ்ல. ஓகே. அப்புறம் கொஞ்சம் மிஸ்ட்ரி ஆகலோட கிளாஸ். ஓகே. மத்தெல்லாம் நியூ பர்சனா? இல்ல, டூ நியூ பர்சன். ஸ்டூடண்ட் ஓல. ஒரு இந்தியன் டீச்சர் இருக்காங்க. அப்படியா? எக்ஸலுக்கு. அப்படியா? ஆமா. குட். தட்ஸ் ஃபைன். இன்னைக்கு வியாழக்கிழமைன்றதுனால அவருக்கு நான்வெஜ் பண்ண முடியல. ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டாரு. ஸோ இன்னைக்கு சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல் அண்ட் சாதம், அவ்வளோதான் இன்னைக்கு சிம்பிளாக முடிச்சாச்சு. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் மெயின்டைன் அனதர் பியூட்டிஃபுல் எபிசோட். பாய்.